ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்கும் ஆசை இதில் முத்துவோட தவிப்பை யார் எல்லாம் ரசித்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. கூடவே உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ருதி ரவிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஆனால் ரவி அவாய்ட் பண்ணுறாங்க. காரணம், ஸ்ருதியோட அப்பா ரொம்ப கேவலமாக பேசிட்டாங்களா அதனால. அதுக்கப்புறம் ஸ்ருதி அங்கே கம்பெனிக்கு போயிடுறாங்க தேடி. ஆடி அழைப்புக்கு மீனா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே தாய் வீட்டு சொந்தங்கள் நிறைய பேர் சந்தோஷமாக பேசி வரவேற்கிறாங்க. வீட்டுக்குள்ளே போய் அம்மா மடியில் வச்சு படுத்து தலை வச்சு படுக்கிறாங்க. தங்கச்சி கூட ஜாலியாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வேலை பார்க்குறாங்க. அப்புறம் உன் அத்தைக்கறி ரொம்ப குடும்பப்படுத்துகிறாக போல இருக்கே அப்படின்னு தங்கச்சி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நான் பார்த்துக்கிறேன் மீனா சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மீனாவை குறை சொல்கிறாங்க ரோஹினிக்கிட்ட. நீ தாண்டி ஃபஸ்ட்டு பிள்ளை பெக்கணும், அவள் இந்த வீட்டுக்கு வாரிசு பெக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதனால தான் தந்திரமா அவளை நான் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கூட்டிகிட்டு போக சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டு வைக்கப்பட்டு போகிறாங்க விஜயா. ஸ்ருதி இங்கே ரவி வேலை பார்க்குற இடத்துக்கே போயிடுறாங்க. ஆனால் அவர் ஓடி ஒளிஞ்சிறாரு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி போய் பார்க்குறாங்க. இல்லையா, அப்புறம் எப்படி ஃபோனை வச்சுட்டு போயிட்டாருன்னு அவர் ஃபோனை பார்த்துடுறாங்க. ஐயோ ஃபோனை வச்சுட்டோமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபோனை எடுத்துக்கிட்டே அவங்க போயிடுறாங்க. ஸ்ருதி அவர் வந்தார்னா கால் பண்ணி நான் ஏன் என்னைய பார்க்க சொல்லுங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஸ்ருதி முத்து பார்த்தீங்கன்னா உப்மா கிட்ட இருக்கிறதுனால வேணாங்கிறாங்க. அப்பா கிட்ட, அப்பா எனக்கு பிடிக்கவே இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. அங்கே இருந்துட்டு விஜயா ரோஹினி வராங்க. ஏப்பா, இந்த ரோஹினி மட்டும் ஏன் அவங்க மலேசியாவுக்கு போகலை பிரிஞ்சு, ஏமா மீனா மட்டும் அனுப்பிட்டீங்க அப்படிங்கிறாரு. ஏண்டா உனக்கு என்னடா இப்போ பிரச்சனை அப்படிங்கிறாங்க விஜயா. அப்போ உங்களுக்கு அக்கறையே இல்லை, என் பொண்டாட்டி மேலே அக்கறைப்பட்டீங்கல்ல, அது மாதிரி நானும் அக்கறைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் ரூமுக்கு போக விடாமல் கையை வச்சு தடுத்துடுறாரு. அதுக்கப்புறமா ரோஹினி நீ ரூமில் தனியாக ஏரம்பில் வந்து படுத்துக்கோ, அவன் இங்கே தனியாக படுத்துக்கிட்டு கண்ணை காட்டிட்டு ரோஹினியை கூட்டிகிட்டு போயிறாங்க. அவங்க ஏக்கத்தோடய போகிறாங்க மனோஜை விட்டுட்டு போகிறமேன்னு. மனோஜும் கவலையோடு போய் படுக்கிறாரு. அதுக்கப்புறமா முத்து, அப்பா இந்த ஆடிக்குன்னு போகிறாங்களே, அம்மா ஏப்பா போகலை, நீங்கள் நான் ஒரு மாதம் ஜாலியாக இருப்பீங்களே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜையும் பிடிச்சிக்கிட்டு வார் வாருன்னு வர்றாரு முத்து. அப்புறமா வீட்டுக்குள்ளே மீன் இல்லாமல் படுக்க முடியல, நின்ற இடம் போன இடம் பூரா மீனா ஞாபகம் வருது. மாடிக்கு போய் படுக்கிறாங்க. ரவியும் சேர்ந்துட்டு ஏன் இங்கே வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா மீன் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியலடா, அவர் தான் என் கூட பேசிக்கிட்டு இருப்பா, ஏதோ சண்டை வாய்க்கு வாயாவது போட்டுக்கிட்டு இருப்பா அப்படின்னு சோகத்தை சொல்லி புளிஞ்செடுக்கிறாங்க.